ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுஷா கிளாஸி ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரான் தான் செய்ய போகிறோம். ஸோ அந்த ஃப்ரானோட ரெசிபி வந்து உங்களுக்கு இன்றைக்கி வரும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி, என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் பாவனா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரான் கிரேவி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முதல் தேவை ப்ரான், பூண்டு, டொமேட்டோ பியூரி. நீங்க டொமேட்டோ வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம். பட்டாணி தேவையான அளவு, வெங்காயம் ரெண்டு, தக்காளி பியூரிக்கு வந்து நம்ம ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கோம், அண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, அண்ட் இதெல்லாம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு ப்ரான் கிரேவி பண்ணுறதுக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் தேவையான அளவு. ஸோ இப்போ வந்து பட்டை சேர்த்துருக்கோம் தேவையான அளவு. அடுத்தது இப்போ லவங்கம் சேர்த்துட்ருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ எகுரும் பார்த்து நல்லா கலக்கிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து எகுரும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக சமைங்க. ஸோ இப்போ ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ நம்ம போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து நல்லா நல்லா வதங்கணும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போற மட்டும் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறமா தான் வேறு எல்லாமே ஆட் பண்ணும், இல்லைன்னா அவ்வளோவா டேஸ்ட் வராது. இஞ்சி பூண்டு போட்ட பிறகு நான் சிம்மில் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆச்சுன்னு எப்படி தெரியும்னா, நல்லா ஸ்மெல் கமகமன்னு வரும். அப்போ தான் இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆச்சுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண போகிறேன். டொமேட்டோ பியூரியே ஆட் பண்ணுறேனாக்கா, பாவனா என் பொண்ணு வந்து தக்காளி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால் இப்படி பியூரியாக பண்ணி போட்டுட்டால் அவளுக்கு தெரியாது, சாப்பாடு கூட க்ளீனாக சாப்பிடுவான். சின்ன குழந்தைங்க யாருன்னா உங்கள் வீட்டில் இருந்து தக்காளி சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி பியூரியாக செஞ்சு போடுங்க, அவங்களுக்கு தெரியாது, க்ளீனாக சாப்பிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணுறேன். பாருங்க, டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போது மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாமே சேர்க்க போகிறேன். நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறமா கல்லுப்பு, கல்லுப்பு போட போகிறேன். இப்போ வந்து மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடரு, காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் லாஸ்ட்டில் ஏன்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண போகிறேன், அதனால் மஞ்சத்தூள் இவ்வளோ போட்டிருக்கேன். இந்த 3 இது வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அது பச்சை வடை போகிற மட்டும் கொதிக்கணும். அது ஆகிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது. பாருங்கள், இப்போ இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து பட்டாணி வந்து பச்சை பட்டாணி ஈஸியாக கிடைக்கிது, அதனால் இப்போது பச்சை பட்டாணி சீசன் இருந்ததுனால நான் பட்டாணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். அப்புறமா பூண்டு கூட ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணலாம். பூண்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது, கொலஸ்ட்ரால் அவ்வளோவா உங்களுக்கு உடம்புக்கு இதாகாது. அதனால் இப்போ நான் பச்சை பட்டாணி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்.
அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது பச்சை வடெல்லாம் போயிட்டு பிறகு அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நான் ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறேன். ப்ரான்ஸ் ஏன் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன்னா ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அது ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். லாஸ்ட் 15 minutes இருக்கும் போது தான் நான் ப்ரான்ஸே ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அது கொச்சிட்ட பிறகு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மம்மி உங்களுக்கு ரெசிபி சொன்னாங்க. ஸோ பட்டாணி வந்து நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு தான் இதில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன இவங்க வேக வைக்காமலே போடுறாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு குட்டி டவுட் இருக்கும். அதனால தான் அந்த டவுட் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், 10 minutes ஆச்சு, நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வருது, நல்லா போக. இப்போ நம்ம கொஞ்சம் கலக்கிக்கலாம். பாருங்கள், முன்னாடி விட இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக சூப்பராக வெந்திருக்கு பட்டாணி. அண்ட் அந்த பச்சை வாடெல்லாம் போய் சூப்பராக இருக்குது. டொமேட்டோ பியூரி வந்து நல்லா திக்காக இருக்குது. ஸோ எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் தக்காளி சாப்பிட மாட்டேன், அதனால தான் நாங்கள் பியூரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 wash போயிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரான்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes வச்சுட்டாக்கா ஸோ நம்மளோட ப்ரான்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்ருக்கோம். பெப்பர் எப்போவுமே நான் இடித்து தான் போடுவேன், அப்போ தான் அந்த அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போ இடிச்சாச்சு, இப்போ இந்த பெப்பர் அதில் போடலாம் கிரேவியில். பெப்பர் ஆட் பண்ணியாச்சு, நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்ப்போம், நல்லா குக்காக இருக்குது, திக்காக சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லே கமகம. பாருங்கள், ப்ரான்ஸ் வந்து இந்த பக்கத்துக்கு வரணும், கேமராக்கு ஆவி அடிக்குது. சூப்பர் ஸ்மெல் வருது. இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். இப்போது நம்ம ப்ரான்ஸ் கிரேவி ரெடி. இப்போ பாவனா வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறா, எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறா. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் தட்டில் வச்சுருக்கேன், இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு ரைஸ் தான் இது கூட, சப்பாத்தி எதுவும் இல்லை. அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டால் செஞ்சு கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரான்ஸ் கிரேவி மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அப்புறமா ரைஸ் கூட எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கு, நல்லா வெந்திருக்கா. சூப்பராக வெந்திருக்கு, அதோட டேஸ்ட்டு எல்லாம் சூப்பராக இருக்கு, அமேசிங். ஸோ இப்போ நம்ம ரைஸ் கூட சாப்பிடலாம். ஒரு ஃப்ரான் எடுத்து அதில் பிசைஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம ரைஸோட டேஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். Amazing! Super! Amazing! ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸை வந்து என்னோட டேஸ்ட் வந்து என்னோட நாக்கில் ஊறிடுச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இப்போ ப்ரான்ஸ் சாப்பிட்டதில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் வீட்டில், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட எனக்கு பண்ணிட்டோம். டாட்டா, பை.
I gave you my heart.